ஐயோ நம்ம குடும்பத்துக்கு திரும்பி வந்துட்டாளே. ஐயோ என்ன பண்ண போறாளோ. சக்தி அப்படி பாக்குற நான் இப்போ உன் கூட சண்டை போட வந்திருக்கேன்னு நினைச்சியா? இல்ல, உனக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்த. ரூட் வேற பக்கம் போது இவ எப்படியோ சுபாவோட சடங்குல பேசின மாதிரி நல்ல விதமா பேசிட்டு அப்புறம் திடீர்னு கத்தி அசிங்கப்படுத்திடுவான்னு நினைக்காத. தங்கம், இன்னைக்கு நான் உங்க முன்னாடி தெம்பா நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் தம்பி சக்திவேல் தான். தங்கம், இவனை நான் எவ்வளவோ திட்டிருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன், ஏன் அடிக்கிறதுக்கு கூட கை ஓங்கிருக்கேன், ஆனா இவன் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொறுமையா இருந்திருக்கான். சக்திய என் தம்பியா இல்ல, ஒரு மனுஷனா கூட நான் மதிச்சது இல்ல, ஆனா இவன் நான் முடியாம இருந்த சமயத்துல எதையுமே மனசுல வச்சுக்காம ஒரு மனுஷனா நடந்துகிட்டான். ஆமா ஆமா, ஐஸ்கிரீமோட அக்கா மக நல்ல உருக உருக பேசுவா, அப்புறம் தானே வெப்பா பெருசாப்பு. தொற்று நோய் பரவிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில என்ன தொடறதுக்கு யாரா இருந்தாலும் தயங்கி இருப்பாங்க. ஆனா இவன் எதை பத்தி யோசிக்காம என்ன தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என் உயிரை காப்பாத்திருக்கான். இதுக்கெல்லாம் நான் என்ன திரும்ப கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல சக்தி. அடி பாவி, மாப்பிள்ளைய விளக்கு மாத்த விட கேவலமா நினைச்சவ இப்ப என்னத்துக்கு கைமாறு கீமாறுன்னு பேசுறா? அக்கா என்னக்கா, நீங்க பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது என்னோட கடமைக்கா. கடமைய செஞ்சதுக்கு நன்றி எல்லாம் சொல்லாதீங்க, நான் உங்க தம்பிக்கா, தம்பி. ஆம்பளன்னு கூட பாக்காம சொக்கவ புடிச்சவள அக்கான்னு கூப்பிடுறாரு இந்த மனுஷன், இந்த மாப்பிளைய சொல்லணும். இத்தனை வருஷமா நீதான் என்ன அக்காவா நினைச்சிருக்க, ஆனா ஆனா நான் உன்ன தம்பியா நினைச்சதே இல்ல. உங்க அம்மா மேல இருக்கிற கோவத்தை போ மேல காமிச்சு உன்னை நான் காயப்படுத்திருக்கேன், உன் குடும்பத்து கூட என் குடும்பத்து ஆளுங்க சேரவே கூடாதுன்னு பயமுறுத்தி வச்சிருக்கேன். பூவரசியும் செல்வமும் ஒன்னா நின்னு பேசினதை கேட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரையும் அடிச்சிருக்கேன்.
அவ்வளோ கண்மூடித்தனமான கோபம், வெறி. நானும் மனுஷி தானே, ஆனா உன்னோட சகிப்பு தன்மையை பார்த்து நானே பல வாட்டி வியந்திருக்கேன் சக்தி. நம்ம அப்பா அவ்வளோ கெஞ்சியும் பூவரசி அவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம உன் மேல வெறுப்ப மட்டுமே காமிச்சிட்டு இருந்தேன். உங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் உன்னை தண்டிக்கிறது நியாயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட சக்தி. இப்ப கூட நீ என் உயிரை காப்பாத்தினதுக்காக தான் இதெல்லாம் நான் பேசுறேன்னு நினைக்காத. என் உயிரை காப்பாத்த உன் உயிரை நீ துச்சமா நினைச்ச பாரு. அந்த பாசந்தாண்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா என்னை இங்க எழுத்துட்டு வந்துருச்சு. பகைய வச்சுக்கிட்டு நான் இருந்தேன், பாசத்தை வச்சுக்கிட்டு நீ இருந்த. பகையா பாசமானு பார்க்கும்போது பாசம்தான் ஜெயிச்சது. அந்த பாசத்தால நீ உன்னோட அக்காவ ஜெயிச்சிட்டடா. ஐயோ நம்பாதீங்க மாப்பிள்ள, பாம்புக்கு பல்லுல தான் விஷம்னா உங்க அக்காளுக்கு உடம்பெல்லாம் விஷம். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு சக்தி. இந்த ரத்தின வள்ளி உன் அக்காங்கிறத யாராலையும் இனி மாத்த முடியாது. அது என்னங்க இது, என்னால நம்பவே முடியலங்க. நம்மள அழ வைக்கிறதும் உறவுதா, சந்தோஷப்படுத்துறதும் இந்த உறவுதா. அண்ணி ரொம்ப நன்றிங்க அண்ணி. இத்தனை வருஷமா ஒவ்வொரு நாளும் நானும் இவரும் அவ்வளவு ஏங்கிருக்கோம். எப்படா ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும்னு, எப்படா நாமளும் நம்ம உறவுகளோட சந்தோஷமா நிம்மதியா இருப்போம்னு. ஆனா அந்த பல நாள் ஏக்கம் இதோ இப்ப நிறைவேறிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. ஐயோ முட்டாய கொடுத்து குழந்தைங்களை ஏமாத்துற மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இதுங்களும் ஏமாந்துகிட்டு இருக்குங்க, அவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இதையெல்லாம் நான் விட மாட்டேன்டி, விட மாட்டேன். ரொம்ப நன்றிங்க அண்ணி. அம்மாடி ரத்னவள்ளி, போதும் போதும் உன் சினிமா வசனம் எல்லாம். எங்க எழுதி வாங்கிட்டு வந்து பேசிட்டு இருக்க, இன்னும் நல்லா எழுத சொல்லு. பச்சையா தெரியுது நீ உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறேன்னு. பாரு இவங்க ஒன்னு நம்புவாங்க, நீ பாசமா பேசுறதுக்கு பம்புவாங்க. ஆனா இந்த மாரியம்மா அப்படி எல்லாம் கிடையாது. நல்ல உடம்பு தேறி வந்திருக்கல, வீட்டுக்கு போய் கபசூர நீரை குடிச்சிட்டு நல்ல போர்வைய இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு, சரியா? ஏண்டிமா கூட்டிட்டு போங்கள, ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா. போது, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுவ, போல. ஆமாமா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும், பெரியவங்க சின்னவங்க கிட்ட எல்லாம் எப்படி மரியாதையோட பேசணும்னு நீ அவளுக்கு சொல்லி கொடு. என்னடி மறந்து போயிட்டியா? நல்லா போட்டாளே மாப்பிள்ளைக்கு செருப்பு மாலைய, அதெல்லாம் மறக்க முடியுமா? என்னங்க மனசு இறங்கி வரவங்களை நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. தயவு செஞ்சு உள்ள போங்க. விடு சக்தி, அவங்க கோவம் நியாயம் தானே, பேசட்டும். அவங்க மனசு சமாதானம் ஆகுற வரைக்கும் எவ்வளவு வேணும்னாலும் பேசட்டும். வேஷம் போடுற, அத முதல்ல சொல்லிட்டு இடத்தை காலி பண்ற வழிய பாரு. என்னங்க
என்னங்க இவங்க இப்படி பண்றாங்க? நான் எதுக்குமா வேஷம் போடணும்? உங்களுக்கே தெரியும், பாசமா இருந்தாலும் நான் உண்மையாத்தான் காட்டுவேன், கோவமா இருந்தாலும் அத உண்மையாத்தான் காட்டுவேன். இப்ப நான் நிஜமாவே நான் பட்ட கோபத்துக்கு எந்த நியாயமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து பேசுறேன். இவ்ளோ இறங்கி பேசுறா? நிஜமாலுமே ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும் போலயே. அது நடக்கவே கூடாது. இரு இரு, இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போறான்னு பாப்போம். நீ என் மாப்பிள்ளைய பேசின வார்த்தையெல்லாம் இன்னும் என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இவரு இந்த மாரியம்மாவோட மருமக. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் தான் என் மக. ஐயோ, தெரியுமா? சுமூகமா வரும்போது இந்த வெத்தலை வாய் கிழவி எதுக்கு ரத்னவள்ளி ஆண்டிய போட்டு மின்னுட்டு இருக்குன்னு தெரியல. இப்ப யாராச்சும் உள்ள பூந்து தடுக்கலனா ரத்னவள்ளி வேதாளம் முருங்க முறையேறிடுமே. என்னங்க பூவரசி, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? களத்துல இறங்குங்க, இல்லைன்னா இவ்வளவு நாள நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்டா போயிருங்க. ஏதாவது பண்ணுங்க. பாட்டி, போதும் பாட்டி, திரும்பவும் பழசிய பேசிட்டு இருந்தா எல்லாருக்கும் மனஸ்தபம் வரும். அதான் அம்மாவே இறங்கி வராங்கல்ல, விட்டுருங்க பாட்டி. எப்படிமா விட முடியும்? நாங்க இறங்கி வரும்போது உங்க அம்மா இறங்கினாளா? இப்ப அவ இறங்கி வரும்போது நாங்க விட்டு கொடுக்கணுமா? நல்ல கதையா இல்ல இருக்கு பாட்டி. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னு தாத்தா எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அவரோட ஆசை, கனவு எல்லாமே இதுதான். என் ரெண்டு பிள்ளைங்களும் ஒத்துமையா இருக்கிறத பாத்துட்டா நான் நிம்மதியே கண்ணு மூடிடுவேன் பூவரசின்னு அடிக்கடி தாத்தா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பிரச்சனை இல்லாத குடும்பமும் இல்ல, பிரச்சனையே இல்லனா அது குடும்பமே இல்ல. எல்லாத்தையும் மறந்துருங்க பாட்டி. பார்ட்டி பாயிண்ட் பாயிண்டா பேசுது. கண்டிப்பா பார்ட்டி ஆஃப் ஆயிரும் போல. ஆமாந்த, வீட்டுல பெரியவங்க நீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் அக்காவே பழசெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன தம்பிய ஏத்துக்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசி இப்படியெல்லாம் யார் மனசையும் கஷ்டப்படுத்த கூடாது. சொல்லுவீங்கல்ல, நான் மருமகன் இல்ல உங்க மகன். இந்த மகனோட ஒரே ஆசை என் அக்கா கூட நான் ஒன்னு சேரணும். அதுக்கு குறுக்க நிக்காம சந்தோஷமா வழிய விடுங்க. இவ்ளோ சொல்றோம்ல, புரிஞ்சுக்கோங்கம்மா. ப்ளீஸ் பாட்டி. என்னமோ மாப்பிள்ள,
நீங்களாச்சு உங்க அக்காவாச்சு. ஆனா திரும்ப பழையபடி உங்க மானத்துக்கும் கௌரவத்துக்கும் ஏதாவது பங்கம் வந்து சின்ன வெச்சுக்கங்க. நான் சும்மாவே இருக்க மாட்டேன். உங்க அக்கா காட்டுற இந்த பாசமும் நேசமும் கடைசி வரைக்கும் இருந்தா எனக்கு அது போதும். அக்கா ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும் சக்திவேலு. அண்ணி இப்ப உங்க உடம்பு பரவாயில்லையா? அண்ணி தங்க ஆண்டி சோஷியல் டிஸ்டன்ஸ். அட தம்பி, இதுக்கு அப்புறம் எதுவும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ரத்னவள்ளி ஏதோ பெருசா திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இங்க நடிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. எனக்கும் அப்படிதான் தோணுது. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கெல்லாம் இவ சக்தி வேலை ஏத்துக்க மாட்டா. இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. சரி சக்திவேலு, நாளைக்கு நீ குடும்பத்தோட என் வீட்டுக்கு, சாரி உன் அக்கா வீட்டுக்கு வா. என்னக்கா திடீர்னு என்ன இப்படி கேக்குற? நீ எப்ப வேணும்னாலும் வரலாம், அதுவும் உன் வீடு மாதிரிதான். ஆனா நான் உன்னை இப்ப கூப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வீட்டுல கல்யாண வேலை இருக்கு சக்தி. நீயும் என் குடும்பத்தோட ஐக்கியமாகி எல்லா வேலையும் எடுத்து கட்டி செய்ய. நாள் ரொம்ப கம்மியா இருக்குடா. யாருக்கு அக்கா கல்யாணம்? என்ன சக்தி இப்படி கேக்குற? சொல்றேன். பூவரசிக்கும் இந்த பையனுக்கும் ரொம்ப சீரியஸா போறாங்க. எனக்கு முதல்ல இவனை பிடிக்கல, ஆனா போக போக என்னன்னு தெரியல பூவரசிக்கு இவன் கரெக்டா இருப்பான்னு தோணுச்சு. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும்னு கஷ்டப்பட்டவனும் இந்த கதிர் தான், சேர்த்து வச்சதும் இந்த கதிர் தான். ஐயோ, சேர்த்து வச்சது பெரிய தப்பா போயிடுச்சு போலயே. பாரு, என் ஈகோவை உடைச்சு உன் கூட இருந்து அந்த பல வருஷ பகைய ரெண்டே நாள்ல சரி பண்ணிட்டான். இப்படி ஒருத்தனுக்கு நாமையே நம்ம வீட்டு பொண்ணு தைரியமா கட்டி கொடுக்க கூடாதுன்னு நான் யோசிச்சேன். கதிர், நீ கரெக்டா பிளான் பண்ணி என்ன இந்த வீட்டுக்குள்ள வர வச்சு, தனியா இருக்க வச்சு, என் தம்பியோட பேச வச்சு, எங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்துட்டல. உண்மையாவே நீ கிரேட் தான். இந்த அம்மா நம்மளை பாராட்டுதா இல்ல கலாய்க்குதா ஒண்ணுமே புரியலையே. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரணும்னு நீ ஆசைப்பட்டல்ல, பாரு நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க ஒன்னு சேர்ந்துட்டோம்.
இப்ப சொல்றேன், நான் உனக்கு என் பொண்ணு பூவரசிய கட்டி தர மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து செல்வத்துக்கும் பூவரசிக்கும் கனெக்ஷன் பண்ணி விடலான்னு பார்த்தா நீங்க என்ன கனெக்ட் பண்ணி விட பாக்குறீங்களே, அது நடக்கவே நடக்காது. வாழ்ந்தாலும் செத்தாலும் அது என் கீர்த்தியோட மட்டும்தான் நடக்கும். சக்தி, நீ நாளைக்கு கண்டிப்பா வந்துரு. சக்தி, நாம அப்பா கிட்ட வீடியோ கால்ல பேசுவோம். நாம ஒன்னு சேர்ந்துட்டோங்கிற விஷயத்தையும் பூவரசிக்கு கல்யாணங்கிற விஷயத்தையும் கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இதனால கூட அவர் சீக்கிரமா குணமாகி வீடு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓஹோ, ஒருவேளை கொரோனாவால படுத்திருக்கிற தாத்தாவை எடுப்பதற்காக ஏதாவது பிளான் போடுறாங்களோ? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. சக்தி வந்துருவல்ல? கண்டிப்பாக்கா, நான் வரமல. உண்மையிலேயே கடவுளுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலக்கா. இப்படி எல்லாமே நல்லபடியா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. சக்தி, இந்த சின்ன பசங்க என் கூட விளையாடி ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க. என் ஆட்டத்தை நான் காமிக்க வேண்டாம், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். போக போக இந்த ரத்னவள்ளியோட ஆட்டம் இன்னும் சூடு பிடிக்கும். பாத்துக்கிட்டே இரு.